வணக்கம். வேளாண்மை விவசாயி சேனல் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை அதாவது வெள்ளை கொசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுக்கு விவசாயிகளான நம்மளுக்கு நிறைய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பூச்சியினம், அதாவது வெள்ளையின்னு சொல்லக்கூடிய பூச்சியினம், இதை வந்து கட்டுப்படுத்து எளிதில் கட்டுப்படுத்த முடியாது. இதை வந்து ஒரு ரெண்டு மூணு முறை, அதாவது 6 நாள் இடைவெளியில் வந்து மருந்து தெளித்தா மட்டும்தான் நம்ம இந்த வெள்ளையை கட்டுப்படுத்த முடியும். இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய அதிகபட்ச ரேட்டில் வரக்கூடிய மருந்துகள் அடித்தாலும் உடனே கேட்காது. இதுக்கு வந்து நம்ம வீடியோவில் சில மருந்துகளை பரிந்துரைக்கிறோம். இந்த மருந்துகள் நான் யூஸ் பண்ணி ரிசல்ட்டு கண்ட பிறகு தான் இந்த மருந்துகளை நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் யூஸ் அடித்து பயன்பெற வேளாண்மை விவசாய சேனல் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அருமையான வீடியோ உங்களை வந்தடையும். வேளாண்மை விவசாய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த வெள்ளையை அழிக்கிறதுக்கு நிறைய முறை இருந்தாலும் இது வந்து ஒரு சாரூரிஞ்சல் பூச்சி மாதிரி நம்ம இனத்தை சேர்ந்தது. இது வந்து இலையில் உட்காஞ்சிதானா ஃபுல்லாக உள்ள இலை பின்னாடி இருந்து சாறுகளை உறிஞ்சிரும். இதனால் நம்மளுக்கு இலையை வந்து கலராக மாறிடும். காய் கத்திரிக்காய் அப்படின்னா கடப்பட ஆரம்பிச்சிடும். கரப்பு அடைஞ்சிதுன்னா மார்க்கெட்டில் இது வந்து நல்ல விலை போகாது நம்ம கத்திரிக்காய். இதனால் நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலாகவே இருக்கும் விவசாயிகளுக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அஸ்டமா ப்ரை 20% ஈசி 10 கிராம் பெர் டேங்க் அப்படின்ற விகிதத்தில் யூஸ் பண்ணி எடுத்துங்க. அடுத்து இது வந்து எக்கோலக்ஸ், அதாவது எக்கோலக்ஸ்ன்னு சொல்லப்படுற குயினலபாஸ் டெக்னிக்கலில் வந்து 25 ஈசி வந்து ஒரு 30 ml பெர் டேங்க், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 30 ml அப்படின்ற விதத்தில் எடுத்துங்க. இதாக கூட நம்ம சிலிக்கான் பேஸ்டு ஒட்டு பசை இருக்கணும். சிலிக்கான் பேஸ்டு அப்படின்னு என்ன, நம்ம சாதாரணமாக பயிர்கள் மீது நம்ம மருந்து அடிக்கும்போது அந்த ஒவ்வொரு சில பயிர்களுக்கு வந்து அந்த இலையில் அந்த மருந்து ஒட்டாது, கீழே ஒழுகிடும். இதனால் நம்ம அடிக்கிற மருந்து அந்த பயிர்களுக்கு முழுமையாக போய் கேட்காது. இதனால தான் நம்ம சிலிக்கான் பேஸ்ட்டு போட்டு அடிக்க சொல்கிறோம். சிலிக்கான் பேஸ்ட் வந்து நம்ம அடிக்கும்போது கலந்து அடிக்கும்போது இது என்ன ஆகும்னா, நம்ம வந்து மழை, அதாவது இப்போ வருகின்ற மழைக்காலங்களில் சிலிக்கான் பேஸ்ட் கலந்து அடித்தா ஒரு 3 ஹவர் to 4 ஹவர் மழை வராது இருந்தால் நல்ல ஒரு ரிசல்ட்டை, இந்த பூச்சிகளை நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த சிலிக்கான் பேஸ்ட் ஒட்டு பசிக்கு இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணி பயன்பெறுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடக்கூடிய விவசாய தொடர்பான நல்ல வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.